தலைப்புச் செய்திகள். உக்ரைனிலிருந்து நாடு திரும்பிய மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். அனைத்து இந்தியர்களையும் மீட்டு வர 24 மணி நேரமும் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளக்கம். ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் உக்ரைனில் தவித்த 798 இந்தியர்களுடன் 4 இந்திய போர் விமானங்கள் டெல்லி வருகை. இந்திய மாணவர்களுக்கு மத்திய அமைச்சர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. உக்ரைனில் தவிக்கும் தமிழக மாணவர்களை மீட்டு வர ஒருங்கிணைப்பு குழு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர், நகரசபை, பேரூராட்சி தலைவர் பதவிகளுக்கு இன்று மறைமுக தேர்தல். இந்தியா இலங்கை இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று தொடக்கம். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். கடலோர மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு.